மதுரையில் தமிழக ஆளுநரை திரும்பப் பெறக் கோரி சுவரொட்டி ஒட்டப்பட்ட விவகாரத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த இருவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பிரியா. மதுரையில் தமிழக ஆளுநரை திரும்பப் பெறக் கோரி சுவரொட்டி ஒட்டியதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவைச் சேர்ந்த இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் தமிழக ஆளுநரை திரும்பப் பெறக் கோரி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் போஸ்டர் ஒட்டியதாக தல்லாக்குளம் காவல்துறையினர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினுடைய மதுரை மாவட்ட தலைவர் முகமது அபுதாகி மற்றும் மாவட்ட செயலாளர் சையது இசாக் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில தனியார் கல்லூரியில் கடந்த 6/5/2022 வெள்ளிக்கிழமை புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு இந்த இயக்கத்தின் மீது சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசியதாக கூறி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் தங்களின் அமைப்பினர் தமிழக ஆளுநர் அதாவது தங்கள் அமைப்பை சர்ச்சைக்குரிய விஷயத்தில் பேசியதாக தமிழக ஆளுநரை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் ஆளுநரை திரும்ப பெற கோரியும் மதுரை கோரிப்பாளையம் செல்லூர் பிபி குளம் தல்லாக்குளம் அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் சோரொட்டிகள் ஒட்டியிருந்தனர். இது குறித்து தல்லாக்குளம் காவல்துறையினர் உடனடியாக அந்த சோரொட்டியை கிழித்துவிட்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மாவட்ட தலைவர் முகமது அபுதாகிர் மற்றும் மாவட்ட செயலாளர் சையது இஸ்தாக் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிரியா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.